அடடே வாங்க மாமா. அடடே தம்பியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அத கொடுங்க. இருங்க போலாம். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. சரி சரி. வீட்டில் யாரும் இல்லையா? அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. அம்மா பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க. சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ம்மா. உங்கள் வேலை தேடுற முயற்சியெலாம் எந்த மட்டில் இருக்குது? தற்சமயம் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லைம்மா. விடாமல் முயற்சி பண்ணுங்கள் தம்பி, கிடைக்காம போகாது. என்னம்மா டிவி ப்ரோக்ராமில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? என்ன தம்பி என்ன இல்லாமல் சொல்கிறீங்க? நான் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா? அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன ஒன்னளவு பார்த்துக்க முடியாது, சிறு பிள்ளைங்க தானே. ஆனால் பெரியமா இருக்கிறாங்க. காலையில் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் தான் அத்தை காணம் இத்த காணம்னு ஒரே ரகலை. நீ இருந்தீன்னா கவனமாக பார்த்து எல்லாரையும் அனுப்பிச்சு வைப்பேன். சரியாக போயிருமா, விளையாட்டு பிள்ளைங்க, சரியாக போயிரும். என் மனசெல்லாம் அங்கதான்ப்பா இருக்கு. அது அப்படித்தாம்மா இருக்கும். உன் மனசு எனக்கு புரியுது. இனிமே இதுதான் உன் வீடு. புரியுதா? சம்மந்தியமா வந்துட்டாங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன சரோ, அப்பா பார்த்தது பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இந்தா இதெல்லாம் எடுத்து வை. சொன்னாங்க நீங்க கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள வேலைக்கு போறியா? இன்னைக்கு கடை அடுப்பா. அதான் உங்க மக கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவ சொல்லிருப்பாளே இவனுக்கு வேலை போயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன, அதை எங்க வாயால வேற கேட்கணுமா? அதுல ஒரு சந்தோஷம். இல்லம்மா, வீட்டுக்கு வந்தவங்கிட்ட எப்படியா பேசுறது? கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அது பரவாயில்ல மாப்பிள்ள. என்ன பிரச்சனை? முதலாளிக்கு என் மேலே ஏதோ மன வருத்தம். அதை வெளிப்படையாக பேசாமல் திடீர்னு இப்படி விரட்டி விட்டார். நம்ம என்ன கெஞ்சவ முடியும்? சரி, நானும் வந்துட்டேன். அது சரி, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதை உங்கள் ஊர் தோப்புக்காரர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு வாழைத்தாரம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்யணும். இல்லை அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு அதை வச்சு மார்க்கெட்லேயே வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். அதுதான் வழி. சரோஜாவோட வாழ்க்கையை வீணாயிரு போல இருக்கு. ரெண்டு நாள் திருப்பி தரேன் சொல்லுதான படத்தை வாங்கினேன், இப்ப இன்னும் ரெண்டு நாள் ஆகுங்கிற. மாமா, அது பணம் கேட்க போன இடத்துல போஸ் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். அந்த மாநிலத்துக்கு வேலை போயிருச்சான். மாமா, நான் உடனே ஊருக்கு வரணும், வாழை தோப்புல சரக்கு எடுத்து வியாபாரம் பண்ணணும். இல்லைன்னா தோப்பு கொடுத்த பணத்தை திருப்ப வாங்கி வேற வியாபாரத்தில் முடக்கணுங்கிறான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆடு திருந்த களவாணி போய் மாதிரி நான் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் ரெண்டு மூணு நாள் பணம் கிடைச்சிருமா? ஏதானப்பா அன்னைக்கு சொன்னேன், அவர் பாட்டுக்கு நேரம் இங்கே கிளம்பி வந்து தோப்புக்கார பார்த்துட்டாருனா என்னால என்ன ஆகுறது? என்பேர்ல கட்டு போயிரும். அப்படியெல்லாம் நடக்காது. நான் ரெண்டு மூணு நாள் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி தந்துடுறேன். ஏய் அசால்ட்டா பேசாதப்பா, சீரியஸா ஏதும் செய்யி, என் மனம் போயிடும்.
அடே சரோ வா வாமா வாங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம். எங்கேயாச்சும் வெளில கிளம்பிட்டீங்களா? ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு இருக்கேன். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? உங்களை பார்க்கணும் தான் வந்துட்டு இருந்தோம். நானும் உங்களை பார்த்தது நல்லதாக போச்சு தம்பி. தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. உங்கள் மாமனாரே உங்ககிட்ட விவரம் சொல்லியிருப்பார். என் சம்சாரம் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிட்டா. என்ன சொல்கிறீங்க? என்னம்மா, உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலையா? தம்பிக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைம்மா. என் பொண்டாட்டி வாழைத்தோப்பை குத்தகைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா சரோ, அதனால அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேம்மா. அவளுக்கு தெரியாம தாம்மா இந்த பணத்தை தம்பிக்கிட்ட நான் வாங்கினேன். அப்புறம் சங்கடத்தோட தான் சிதம்பரத்தை பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். என்ன பண்றது, சில சமயத்தில் பொண்டாட்டி பேச்ச தட்ட முடியறது இல்லையே. இது முதலே தெரிஞ்சிருந்தா அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்ப என்ன இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். என்னடா அது, பணத்தை வாங்கிட்டு பின்வாங்குறானேன்னு தப்பாக நினைக்காதீங்க சரோ. எல்லா விவரத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான்மா பணத்தை திருப்பி கொடுத்தேன். நான் வரேம்மா. வரேன் தம்பி. ஒண்ணுமே பேசாம வரீங்க அப்பா? ஏன் ஒண்ணுமே சொல்லலன்னு எனக்கு புரியலங்க. அதுக்கு காரணம் இருக்கும். ஒருவேளை நீங்க கவலைப்படுவீங்கன்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இல்லனா அந்த தோப்புக்காரர்கிட்ட மறுபடியும் பேசி ஏலத்தையும் சரி பண்ணிடலாம் நினைச்சு கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அப்படிதாங்க இருக்கும். என்னன்னா அப்பா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. மாப்பிள்ளையா வாங்க வாங்க. தெரியவே தெரியாத, தெரிஞ்ச பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன். வாமா சரோ, எப்படி இருக்கிற? வாங்க வாங்க, உட்காரு உட்காரு, சந்தோஷம். பஸ்ல வந்தீங்களா? ஒரே கூட்டமா. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்பா ஒரே கூட்டம், மூர்த்த நாள் நினைக்கிறேன். குத்தக விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். தோப்புக்கார இனிமேதான் பாக்கணும். தோப்புக்கார் ஊர்ல இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் தான் பார்க்கலாம்னு இருக்கிறேன். நீங்க சொல்றது நிஜம் தானே? அது ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? வயசானவரா இருந்துகிட்டு போய் சொல்றீங்களா? வர வழியில அந்த தோப்புக்காரர் எங்களை பார்த்தாரு, எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. எனக்கு வேலை போயிடுச்சு. அந்த வாழைத்தோப்பை குத்தகை கெடுத்து நானே பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நான் இருந்தேன். இங்கே நடன்னா என்ன பண்ணீங்க? அவர் கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா? அப்படியே இல்லை, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு கூட அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரியல, எதுக்காக நீங்கள் என்கிட்ட போய் சொல்லணும்? போஸுக்கு ஏதோ அவசரமாக பண்ண வேண்டியதுதான். ரெண்டு மூணு நாள் கொடுத்துருவேன். வெறும் கைமாத்துத்தான் உங்ககிட்ட நான் சொல்லல. நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அவன் அவன் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு மருமகனுக்கு ஒரு தொழிலையும் ஏற்பாடு பண்ணி தரான். நீங்க என் பணத்தையே எடுத்து மூத்த மருமகிட்ட கொடுக்குறீங்க. புரியுது புரியுது. அவன் உங்களுக்கு ரத்த சொந்தம், நான் அந்நியன் தானே. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. ஏதோ அவசரம். அவசரம் தான், எல்லாருக்கும் அவசரம் தான். இப்ப எனக்கும் அவசரம் தான், பணம் தேவைதான். கொடுங்க கொடுங்க பாப்போம். ஏன் மைதியாட்டிங்க? இது பாருங்க, கோபப்படாம கொஞ்சம் அமைதியா பேசுங்க. சரி, அப்படியே நீங்க கொடுத்தாலும் அது அந்த அந்த போஸ் வாங்கலாமா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்க அவனுக்கு கூச்சமா இருக்க வேண்டாம். எப்படி வாங்கினா, பெரிய ரோசக்காரனாச்சா? இது பாருங்க, உங்க கோபத்துல என் புருஷன் இருக்காதீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அது எப்படி
என் பணத்தை அவன் தானே வாங்கினா, அவனை இழுக்காம. அது சரி, நீங்க அவனுக்கு மேல ரோசமா இருப்பீங்க போல இருக்க. ஆமா, நாங்க ரோஷக்காரங்கதான். மரியாதையை பேச தெரிஞ்சவங்க. அப்ப என் பணத்தை ஏன் வாங்கினீங்க? அப்ப எங்க போச்சு இந்த ரோசம் மரியாதை எல்லாம்? பேச வந்துட்டாங்க. பேச்சு பண்ணுங்க, ரொம்ப பேசாதீங்க. என் கோபத்துக்கு நான் பேசதான் செய்வேன். நல்ல குடும்பம்டா. கூட வரதும் வராதும் வரதானா சொல்லுங்க. கல்யாணி முத முதல்ல என் பொண்ணு வீட்டுக்கு வர அவளோட உட்காந்து நல்லபடியா நாலு வாரத்தை கூட பேச முடியாது. ஆட்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ செய்யுங்க, ஆளை விடுங்க. சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு என்ன போசே? காலையில இருந்து தலை இந்த பக்கம் தட்டு போடுது. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை, சும்மாதான். அட, என்னப்பா என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? என்ன முத்தையா கிட்ட பணம் வாங்கிருக்கியா? டீ ஒண்ணு போடுங்க. ஏண்ணே, டீ போடுறது மட்டும் தான் உங்க வேலையா, இல்ல யார் எதுக்கு வரா எங்க வரான்னு பாக்குறது கூட உங்க வேலை தானா? போசு, நாம சும்மா இருந்தாலும் கண்ணு திறந்தானே இருக்கு, அதுக்காக மூடிக்க முடியுமா? இந்தப்பா, சும்மா கேட்டதுக்கு இப்படி சொல்றிய. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. முத்தையா கிட்ட தான் கடை வாங்கணுமா தம்பி? ஊரில் வேற யாருமே இல்லையா? ஏன்னா இப்படி சொல்றியா? இல்லைப்பா, அவன் அநியாயத்துக்கு வட்டி விடுவான்ப்பா. தெய்வதாசனை எதுவுமே பார்க்க மாட்டான். கொடுக்க கொஞ்சம் லேட்டானாலும் மானத்தையே வாங்கிடுவான். வீடு வந்து பாத்திரம் மண்டத்தையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதுவும் சரிதான், பணத்தை கொடுக்குறவன சும்மா இருப்பான்? கண்டிப்பாக தான் இருப்பான். இந்த காலத்தில் கேட்டவனை யார் பணம் தர்றா? நம்ம அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுல்ல. எப்பா, முத்தைய வந்துட்டான். அவன்ட்டா இல்லையா? இந்தாங்க வரேனே. அண்ணே வணக்கண்ணே. வா போசு வா. என்ன, ஏதாச்சும் விசேஷமா? என்னண்ணே மறந்துட்டீங்களா? என்ன பணம் தரேன்னு வர சொல்லி இந்திய? ஆமாமா, மறந்துட்டேன். பணத்தை தரேன், ஆனா முதலே சிலதெல்லாம் சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணே. நான் ரொம்ப கரெக்டான ஆளு, ஊருக்குள்ளே கேள்விப்பட்டிருப்பேன். என்ன பேசாம இருக்க? ஒண்ணு சொல்லுங்க. பணம் கொடுக்கும் போதே மொத மாசம் வட்டியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். மாசம் மாசம் ஒன்னாம் தேதி ஆனா வட்டி கரெக்டா வந்துடணும். ஒரு நாள் தாண்டா கூட அபராத வட்டி போட்டுருவேன். சரிண்ணே. ஒரு மாசத்துக்கு மேல வட்டியை தராம இழுத்தடிச்சேன்னு வை, அதுக்கு அபராத வட்டியை போட்டு அசல்ல சேர்த்துருவேன். அப்புறம் அடுத்த மாசத்துலேருந்து அதுக்கும் வட்டியை தரணும். சம்மதமா? சரிண்ணே, சம்மதம் தான். பணத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்புவேன். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கா? நாளைக்கு வா. என்ன இப்படி சொல்லிட்டிய? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 10 பைசா வெளியே கொடுத்தாலும் லட்சுமியும் கூட எந்திரிச்சு வெளியே போயிடுவா. நாளைக்கு வா. கொஞ்சம் அவசரம். உன் அவசரத்துக்கெல்லாம் நான் லட்சுமி வெளியேற்ற முடியுமா? அப்புறம் நானும் உன்ன மாதிரி வெளியே எல்லாத்தையும் கையேந்த வேண்டிய நிலைமை ஆயிடும். போயிட்டு வா.
பாத்தியா தானா, இப்போ உன் புருஷன் பண்ண காரியத்தினால சரோசாவுக்கு சங்கடம் வரப்போகுது. நான் ஒரு மடையன், அன்னைக்கு ஏதோ மனசிலேயே பணத்தை கொடுத்துட்டேன், காலில் விழுந்து கஞ்சினா கூட பணம் கிடையாதுன்னு மறுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏன்ப்பா பேச மாட்டீங்க? அவர் செஞ்சதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்கல்ல. அன்னைக்கு தனத்துக்கு போட வேண்டிய நகையெல்லாம் சரோவுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க, தனத்துக்கு நானே நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய் தரோ, நீ அப்படி பேசுற, அதெல்லாம் மறக்க கூடியவன நானு? நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கடு. அன்னைக்கு போஸ் அப்படி பண்ணானா, ஏன் அப்படி பண்ணான்? சரோசா சந்தோஷமா இருக்கணும் தானே, இன்னைக்கு அவனாலே சரோவோட சந்தோஷம் கெடக்கூடாதுன்னு கவலை இல்ல பேசுற, பேசப்படாதா? இல்லப்பா, என்னைக்குமே உங்களுக்கு இவர்னா கொஞ்சம் இலக்கா இருந்தா, ஏன்னா இவர் எப்பவுமே இந்த வீட்டையே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வராரு பாருங்க. கல்யாணம் ஆயிட்டா பெத்த அப்பட விரோதி ஆயிடுவனா? சரோவை அன்னியத்துல கொடுத்து அந்த கவலை நான் பேசுறேன், அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் உங்களை விரோதியா நினைக்கலப்பா, ஆனா தயவு செஞ்சு ஒரு தலை பட்சமா இருக்காதீங்க. மாணிக்க மாதிரி அவரும் உங்களுக்கு மருமகன் தான். என் புருஷனால டயத்துக்கு பணத்தை புரட்ட முடியாம போனது தப்புதான், ஆனா அதுக்கு பதிலாக நான் என் செயலு கைட்டி கொடுத்துட்டேன்னு அத்தோட விட்டுருங்கப்பா. இனிமே என் புருஷனை தப்பாவோ இல கர்மமோ தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. தரும் தரும்